Hi friends, welcome to Tamil Learning Hunterzz. In this video, we will see scratch money money and a super earning app. So, we will talk about the app instant payment. So, in the video, you will see 5 rupees. And the 5 rupees, you will get direct to your bank account. So, just to sign up, you will get 5 rupees instant to your bank account. So, this is how we earn extra money. Refer to the end. So, the app full details in the video. So, the video will skip the full app. So, now the app, friends. Okay friends, in the app link pathina the video in the description so click panni download pannikonga. Download pannittu ulla vandha pathina ungalku vandu ungaloda name unga mobile number adukapram pathina oru unga mobile number ku otp varum. So the otp enter pannittu neenga vandu login pannikanum. So login panna peragu ungalku vandu pathina unga bank code vandu starting e ungalku add pandra mari option vandadna ungaloda account details vandu appave kuduthukonga. Okay la, so kuduthittu ulla vandha pathina ungaloda unga app oda interface ipidi dhaan friends irukum. So ungalku vandu sign up panna 5 rupees kadaikum sonna pathina adu eppadi kadaikum pathina neenga first year துணியே என்ன பண்ணனும் அப்படிን பாத்தீனா இங்க வந்து ஆர்டர்ஸ் னு இருக்கும். சோ இதுல வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா? சோ நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னு பாத்தீனா ஆட் யுவர் ப்ராடக்ட் அப்படிங்கற மாதிரி ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஆட் யுவர் ப்ராடக்ட் அப்படிங்கற மாதிரி ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்கனா நீங்க வந்து ஜஸ்ட் இந்த ஐட்டம் நேம் அப்படிங்கற மாதிரி கேட்டிருப்பாங்க. இங்க வந்து மொபைல் அந்த மாதிரி எதனா நீங்க என்டர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ மொபைல் இந்த மாதிரி எதனா ஒரு ஐட்டம் நேம் வந்து போட்டுக்கோங்க. So, இங்க வந்து ஐட்டம் நேம் போட்டுட்டு இங்க வந்து பிரைஸ் கொடுத்துக்கோங்க. சோ ஒரு 100 1000 10000 சும்மா இந்த மாதிரி எதனா ஒன்னு கொடுத்துக்கோங்க. சோ அதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் இது கொடுத்தேன பாத்தீனா நீங்க வந்து ஆட் ஐட்டம் அப்படிங்கற மாதிரி ஆப்ஷன் கொடுக்கணும். ஓகேங்களா? சோ அப்படி கொடுத்தேன வந்து பாத்தீனா உங்களுக்கு வந்து சக்சஸ்ஃபுல்லா ஐட்டம் வந்து ஆட் ஆயிடும். சோ இத வந்து எப்படினு பாத்தீனா காத்தா புக் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பிருக்கு. சோ அதே மாதிரி கான்செப்ட்ல தான் இந்த ஆப் ரன் ஆயிட்டு இருக்கு. ஓகேங்களா? சோ அதுல வந்து மணி தரல. ஆனா இதுல வந்து மணி தராங்க. ஓகேங்களா? சோ அதுதான் இதுல அதுக்கும் இதுக்கும் இருக்க டிஃபரன்ஸ். ஓகேங்களா? சோ இதுல வந்து பாத்தீனா சோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து ஆட் பண்ற மாதிரி இருக்கும். சோ இந்த ப்ராடக்ட் மட்டும் சும்மா நீங்க ஆட் யுவர் ப்ராடக்ட் அந்த மாதிரி ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு ஐட்டம் நேம் அப்படிங்கற மாதிரி கொடுத்துட்டு சோ எதனா ஒரு ப்ராடக்ட் நேம் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கு அப்புறம் பிரைஸ் வந்து எதனா ஒரு பிரைஸ் வந்து என்டர் பண்ணிட்டு ஆட் ஐட்டம் அப்படினு கொடுத்தீனா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்கிராட்ச் கார்டு கிடைக்கும். அந்த ஸ்கிராட்ச் வந்து ஸ்கிராட்ச் கார்டு வந்து எப்படி நம்ம பாக்குறது அப்படினு பாத்தீனா இங்க வந்து செட்டிங் அப்படிங்கற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். சோ இந்த செட்டிங்ன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணீனா ஜஸ்ட் இப்படி ஸ்க்ரோல் டவுன் பண்ணிக்கலாம். சோ ஸ்க்ரோல் டவுன் பண்ணனும் பாத்தீனா இங்க வந்து மை ரிவார்டு அப்படிங்கற மாதிரி இருக்கும். சோ கீழ வந்து மை ரிவார்டு அப்படிங்கற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். சோ இந்த இடத்துல வந்து பாத்தீனா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்கிராட்ச் கார்டு வந்து சோ ஒரு ஸ்கிராட்ச் கார்டு வந்து அன்லாக் ஆயிருக்கும். ஓகேங்களா? சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா சோ உங்களுக்கு ஒரு ஸ்கிராட்ச் கார்டு வந்து அன்லாக் ஆயிருக்கும். சோ அந்த ஸ்கிராட்ச் கார்டை ஸ்கிராட்ச் பண்ணது மூலமா உங்களுக்கு வந்து 5 ரூபீஸ்ல இருந்து 10 ரூபீஸ் வரைக்கும் கண்டிப்பா கிடைக்கும். ஓகேங்களா? சோ நான் வந்து இப்போ ரெஃபர் பண்ணியிருந்தேன். சோ இதுக்கு முன்னாடி நான் ரெஃபர் பண்ணேன் ஒரு 2 மந்த்ஸ்க்கு முன்னாடி ஒரு ரெஃபர் பண்ணியிருந்தேன். சோ அந்த ரெஃபருக்கான எனக்கு ஸ்கிராட்ச் கார்டு வந்து வந்திருந்தது. சோ இப்போ வந்து நான் ஸ்கிராட்ச் பண்ணனா எனக்கு வந்து 10 ரூபீஸ் கிடைக்கும். ஓகேங்களா? சோ நான் வந்து இப்போ ஸ்கிராட்ச் பண்ணி காட்டுறேன். சோ இந்த ஆப்ஷன் ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு இப்போ வந்து ஸ்கிராட்ச் பண்ணனா சோ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ 10 ரூபீஸ் வந்துருச்சு. இப்போ இன்னொரு ஸ்கிராட்ச் கார்டையும் நான் ஸ்கிராட்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இன்னொரு 10 ரூபீஸ் இப்போ வந்து 5 ரூபீஸ் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதுக்கு முன்னாடி இது வந்து 2 மந்த்துக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கிராட்ச் கார்டு வந்து ஆட் இருக்கு போல இருக்கு. ஸோ அந்த ஸ்கிராட்ச் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ வந்து 10 ரூபீஸ் கொடுத்துருந்தாங்க ஒரு ரெஃபருக்கு. ஸோ இப்போ வந்து இது வந்து இப்போ தான் ஆட் இருக்கு போல. ஸோ அதனால இப்போ வந்து 5 ரூபீஸ் ஒரு ஸ்கிராட்ச் கார்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து இந்த ஆப் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி உள்ள வந்தோன்னே நான் வந்து ப்ராடக்ட் ஆட் பண்ண சொன்னேன் பார்த்தீங்களா? ஸோ அதை ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கிராட்ச் கார்டு கிடைக்கும். ஸோ அந்த ஸ்கிராட்ச் கார்டு வந்து ஸ்கிராட்ச் பண்ணிக்கோங்க. ஸ்கிராட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 5 ரூபீஸ்லேருந்து 10 ரூபீஸ் வரைக்கும் டேரெக்டாக உங்களோட பேங்க் அக்கௌண்ட் கிரெடிட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அது ஜஸ்ட் நீங்கள் ஸ்கிராட்ச் பண்ணிங்கன்னா அதில் வந்து என்ன இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஸோ 5 ரூபீஸ்லேருந்து 10 ரூபீஸ் வரைக்கும் என்ன அமௌண்ட் வேணாலும் அதில் வந்து கிடைக்கும். ஸோ அந்த அமௌண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ நீங்கள் பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கவலையும் படுத்தாவில்ல. இன்ஸ்டண்ட்டாக உங்களோட பேங்க் அக்கௌண்ட் வந்து கிரெடிட் ஆகிடும். அப்படி இல்லைன்னா 5 to 10 மினிட்ஸில் வந்து அமௌண்ட் வந்து கண்டிப்பாக கிரெடிட் ஆகும். ஸோ பேமெண்ட் பக்காவாக கொடுத்துட்டு வராங்க. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம வந்து சைன் அப் பண்ணிவிட்டு நம்ம வந்து 5 ரூபீஸ் மணி ஏர்ன் பண்ணிட்டோம். ஸோ அந்த அமௌண்ட்டும் வித்ட்ராவும் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம எப்படி எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வந்து ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா பேக் அப்படியே பேக் வந்துக்கலாம். இங்கே வந்து கீழே செட்டிங்கன்ற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து ரெஃபர் அண்ட் ஏர்ன் அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் ஜஸ்ட் கிளிக் பண்ணினா உங்களோட ரெஃபர் லிங்க் வந்து ரெஃபர் நோ அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் கிளிக் பண்ணினா உங்கள் ரெஃபர் லிங்க் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த லிங்க் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிட்டு அவங்க வந்து ஜஸ்ட் உங்கள் லிங்க் வழியே ரிஜிஸ்டர் பண்ணாங்க பார்த்தீங்களா? ஸோ அவங்க வந்து ஜஸ்ட் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து ப்ராடக்ட் ஆட் பண்ண மாதிரி
அவங்களும் ப்ராடக்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கணும். ஸோ அவங்களுக்கும் ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு கிடைக்கும், உங்களுக்கும் ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு கிடைக்கும், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் கான்செப்ட்டு. ஸோ அவங்க வந்து ஸ்க்ராட்ச் கார்டு ஸ்க்ராட்ச் அதுதான் அவங்க வந்து ஒரு ப்ராடக்ட் ஆட் பண்ணிட்டாலே போதும், ஸோ அவங்களுக்கும் ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு கிடைக்கும், உங்களுக்கும் ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து உங்கள் ஸ்க்ராட்ச் கார்டு ஸ்க்ராட்ச் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 ரூபீஸ் கண்டிப்பாக கிடைக்கும், ஓகேங்களா? ஸோ ஒரு ரஃபருக்கு 5 ரூபீஸ்ன்ற மாதிரி இப்போ வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபீஸ்ன்ற மாதிரி இருந்தது, ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இதை சேஞ்ச் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ ஆனால் கண்டிப்பாக வந்து ஒரு ரெஃபருக்கு 5 ரூபீஸ் வந்து கண்டிப்பாக கொடுத்துட்டு வராங்க, ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம ரெஃபர் பண்ணுற ரிவார்ட்லாம் மை ரிவார்டில் தான் வந்து ஆட் ஆகும். ஸோ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கான ஸ்க்ராட்ச் கார்டு வந்து இங்கே இருக்கும், ஓகேங்களா? ஸோ அந்த ஸ்க்ராட்ச் கார்டு ஸ்க்ராட்ச் பண்ணுறது மூலமாக நமக்கான அமௌண்ட் வந்து என்ன அமௌண்ட் வருதோ அந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட்டாக நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகிடும். ஸோ அப்படி சில பேருக்கு வந்து சைன் அப் பண்ணும் போதே பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் வந்து போட முடியலன்னா நீங்கள் வந்து இங்கே செட்டிங்லேயே கம்ப்ளீட் ப்ரொஃபைல் அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஃபியூச்சரில் வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட் வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றவங்க கூட நீங்கள் வந்து இந்த ஆப்ஷன் பாருங்கள். ஸோ இங்கே வந்து கம்ப்ளீட் ப்ரொஃபைல் அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா இங்கே வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் வந்து எடிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் அக்கௌண்ட் டீடைல்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துக்கோங்க. கொடுத்த பிறகு நீங்கள் வந்து சேவ் பண்ணிங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக சேவ் ஆகிடும், ஓகேங்களா? ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இப்போது ஸ்க்ராட்ச் பண்ணி நான் வந்து 10 ரூபீஸ் போகணும்னு சொன்னேன் பார்த்தீங்களா? ஸோ அந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேலே கிரெடிட் ஆயிருக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கனாலே தெரியும் யூ ஹவ் பின் ரிவார்டட் அப்படின்னு வந்திருக்கு. டிஜிட்டல் ஷோரூம் ஜஸ்ட் டெபாசிட் 10 ரூபீஸ் இன் யுவர் பேங்க் அக்கௌண்ட் அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் கொடுத்து சொல்லி வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து என்னோடய பேங்க் அக்கௌண்ட்டில் போயிட்டு நான் வந்து காட்டுறேன் உங்களுக்கு, ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பாருங்கள். ஸோ இதுதான் என்னோடய பேங்க் அக்கௌண்டோட ஹிஸ்ட்ரி, ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ டேட் அண்ட் டைம் எல்லாமே பார்த்துக்கோங்க. இன்றைக்கி 29ஆம் தேதி, ஸோ மேலே கூட பார்த்துக்கோங்க. ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்க்ராட்ச் பண்ணதுனால எனக்கு வந்து 10 ரூபீஸ் வந்தது. ஸோ அந்த ஸ்க்ராட்ச் கார்டில் வந்து 10 ரூபீஸ் வந்தது. அது வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டன்ட்டாக என்னோட பேங்க் வேலெட்லேயே சென்ட் பண்ணிட்டாங்க, ஸோ ஆட் பண்ணி விட்டாங்க. அதுக்கப்புறம் நான் ஸ்க்ராட்ச் பண்ண இதில் வந்து பார்த்திங்கன்னா 5 ரூபீஸ் வந்தது, ஓகேங்களா? ஸோ நீங்கள் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், புரிஞ்சிருக்கும், ஓகேங்களா? ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்ததுன்னா 5 ரூபீஸ் வந்தது, ஓகேங்களா? ஸோ அந்த 5 ரூபீஸும் இன்ஸ்டன்ட்டாக என்னோட பேங்க் வாலெட்டுக்கு வந்து ஆட் பண்ணி விட்டாங்க, ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு 10 ரூபீஸ் வந்தது, அதுக்கப்புறம் 5 ரூபீஸ் வந்தது. ரெண்டுத்தையும் எனக்கு என்னோட பேங்க் வாலெட்லேயே இன்ஸ்டன்ட்டாக வந்து ஆட் பண்ணி விட்டாங்க. ஸோ பேமெண்ட்டு சூப்பராகவே கொடுத்துட்டு வராங்க. நான் வந்து உங்களுக்கு லைவாகவே வித்ரா பண்ணி காமிச்சேன், அந்த அமௌண்ட்டும் இன்ஸ்டன்ட்டாக என்னோட பேங்க் வாலெட்டுக்கு வந்து ஆட் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணலாமா வேண்டாமாண்டு அப்படின்றத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ண தேவையில்ல. நம்ம வந்து ஜஸ்ட் சைன் அப் பண்ண போகிறோம். சைன் அப் பண்ணோன்னா நமக்கு ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு கிடைக்கும். ஸோ அந்த ஸ்க்ராட்ச் கார்டை வந்து ஸ்க்ராட்ச் பண்ண போவோம், அதுலேயே உங்களுக்கு நம்மளுக்கு வந்து 5 ரூபீஸ் கிடச்சிரும். ஸோ அந்த அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கே ஆட் பண்ணி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்ட்ரா அமௌண்ட் ஏன் பண்ணணும்னா நம்ம வந்து நம்ம பண்ணுற ஒவ்வொரு ரெஃபருக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 ரூபீஸ்ன்னு ஆட் பண்ணி விடுவாங்க. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு எதனா டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் வந்து கேளுங்க, நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்ம சேனலில் டெய்லி போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.